friends, I'm Shanti Sridharan. It's really great meeting you all again this Navratri season. I got lot of requests for tips on Golu. Based on the request, I have compiled tips from the top Golu enthusiasts. In this video, I'm showcasing some of the tips from Mrs. Gaja from Madurai. She has explained in detail about Golu. Before I go to the tips on Golu, let me explain Navratri and Golu. Navratri has been a historic Hindu tradition with focus on knowledge, occasion and arts. Navratri celebration is for 9 days and starts from Avani Amavasya. There are 4 key celebrations during Navratri and they are Golu, Ayudha Pujai, Saraswati Pujai and Vijayadashami. Now let us go to hear the tips from Mrs. Gaja. Good evening friends. Navratri season start aayiruchu. Ellarum Navratri celebrate pannuradhukku ready aayitom. இந்த 10 days நவராத்திரி பூஜா பார்த்திங்கன்னா நம்ம பிரதமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தசமி வரைக்கும் முடிக்கிற இந்த 9 days தான் வந்து நம்ம தசரா அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதை ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இதை நம்ம நவராத்திரி ஆர் கொலு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கொலு 10 நாளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் நம்மளுக்கு இருக்குது. நிறைய செலிப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஹிந்துவிசமில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. எல்லாமே 1 day ஃபெஸ்டிவலாக இருக்கும் ஆர் 2 day ஃபெஸ்டிவலாக இருக்கும். இதுதான் ஒரு கண்டினியூஸ் 10 day ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு. இதில் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் வந்து கடவுளாக நம்மளுக்கு வகுத்த நாட்களாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான இது ஒரு சந்தர்ப்பமாகவும் நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக இந்த 10 day செலிப்ரேஷனில் ப்ரீவியஸ் வீக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுதான் நம்ம வந்து பண்ண போகிற ஒரு தீம். இந்த தீமுக்கு பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான டால்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து கிருஷ்ணா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிருஷ்ணாவில் வந்து நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு லைஃபே பத்தாது. அவ்வளோ தீம்ஸ் நம்ம அது உள்ளேருந்து எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து மரக்காச்சி பொம்மையை நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி அதை வச்சு ஒரு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற பொம்மைகள் எல்லாமே நீங்கள் வைக்கணும். இதுதான் வந்து ஒரு பாரம்பரிய வழிமுறை. கண்டிப்பாக வந்து நான் சொன்ன விஷயங்களில் எல்லாருக்கும் 1-2 விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். Thanks Gaja for sharing your ideas on Golu. I hope you all enjoyed this video on Golu. You can watch this video and other such videos in my Facebook page kolam.shantishridharan. I will meet you all in another session this Navratri season shortly. Till then, bye from Shanti Sridharan. Happy Navratri to all.